தாங்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் மனசுல ஆயிரம் கனவை சுமந்துகிட்டு ஏதாவது வாழ்க்கையில சாதிக்க முடியாதான்னு காத்துட்டு இருக்கிற எத்தனையோ இளைஞர்கள் இங்க இருக்காங்க. வாழ்க்கைக்காக கனவுகளை தொலைச்ச பல பேர், அந்த கனவுகளுக்காக வாழ்க்கையே தொலைச்ச சில பேர். ஹலோ கைஸ், நான் உங்க பிஜிஎஸ் பேசுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்றதுக்கு முன்னாடி, நம்ம கொஞ்சம் சரியா வீடியோ போடுறது இல்லை, அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனசு சரியில்லை. அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, யூடியூபர் ஆகாமல் ஆக மாட்டோமா அப்படின்ற ஒரு திங்கிங் வர, அது இல்லாமல் வேறு சில திங்கிங் இருக்குது, அதனால் கொஞ்சம் மனசு சரியில்லை. வீடியோ எடிட் பண்ண தோண மாட்டேன்னு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நான் ரெகுலராக ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், அப்படி முடியலைன்னா வீக்கில் ஒரு மூணு நாளாவது போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வீக்குலேருந்து லைவ் கூட போட ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜானுக்கு வரப்போகிற ஃப்ரீ ஐட்டங்கள்ஸ் ப்ளஸ் கொஞ்சோண்டு மீம்ஸையும் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃபன்னாக ட்ரை பண்ணியிருக்கேன். அது நல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு வந்துருங்க. சரி வாங்க, இப்போ நம்ம எடுத்தோடனே ஃபஸ்ட் ஐட்டத்தை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனர் ஒன்று கொடுத்துருக்கானோ, இது மேபி ஃப்ரீ கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அவதார் கொடுத்துருக்கானோ, பேனு எதுவுமே லெஜெண்டரி எஃபெக்ட் இல்லை. இப்போ பார்த்த மூணுமே கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. பேனு ஓகேன்னு சொல்லலாம், ஃப்ரீயாக கொடுத்தானோன்னா எடுத்துக்கலாம், மற்றபடி டைமண்ட் கொடுத்து எடுக்கிறது வேஸ்ட்டு. அதுக்கு அடுத்தபட்சமாக ஒரு கட்டணம் வந்தீங்கன்னா, இது மேபி டாப் அப் ஈவெண்ட்டில் விடுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஏன்னா லெஜெண்டரி கட்டானா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. அப்படி இல்லையா, ஏதாவது வெப் ஈவெண்ட்டில் விட்டு டைமண்ட் பிடிக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கு அடுத்தபட்சமாக ஒரு பேட்டுக்கான ஸ்கின்னு, இது கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் கொடுப்பானோ. இது ஃப்ரீயாக கொடுக்கறதால பேன் ஃப்ரீயாக கொடுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கு அடுத்து பைத்தானா சைத்தானா, இது வந்து ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா தீம் ஸ்கின்னு. ஆனால் இதுவரை இது ஃப்ரீயாக கொடுக்கல, கொடுத்தானோன்னா நல்லாயிருக்கும். என்ன பிரயோஜனம்? அடுத்து என்ன ரிவார்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரானைட் வருது. கிரானைட்டுக்கு ஸ்கின்னு நல்லாயிருக்கு, ஃப்ரீயாக கொடுத்தானோன்னா எடுத்துக்கலாம். டைமண்ட் செலவு பண்ணி எடுக்கிறது உங்கள் இஷ்டம், கிரானைட்டுக்கு ஸ்கின்னு நல்லாயிருக்கு. அதுக்கு அடுத்தபட்சமாக ஒரு க்ளோவாலு, தீம் ஸ்கின் தான், அந்தளவுக்கு ஒன்றும் எஃபெக்ட் ஒன்றும் பெருசாக இல்லை, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். அதுக்கு அடுத்தபட்சமாக எல்லோரும் இதை பார்த்தா டபுள் பேரல், இது உண்மையிலேயே பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இங்கே வந்து என்னை பொறுத்தது இது ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு, ஃப்ரீயாக இல்லைனா கூட கொஞ்சம் கம்மி டைமண்டில் எடுத்துக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா இது ஒரு ஈவெண்ட், அதாவது ஃபெஸ்டிவலை முன்னிட்டு விட்றானோ, அதனால் கொஞ்சம் டைமண்ட் கம்மியாக விடுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. நீங்கள் எப்படி விடுவானு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தபட்சமாக என்ன ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேட் போர்டு, இதுவுமே தீம் ஸ்கின் தான், ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இது பேக் பேக் வந்து லெஜெண்ட்ரியாக இருக்கிறதால மேபி ஏதாவது டைமண்ட் கொடுங்குற ஈவெண்ட்டு, இல்லை டாப் அப் ஈவெண்ட் 100 டைமண்ட் கொடுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கு அடுத்தபட்சமாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் போயிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, அதான் அதுக்கு அடுத்தபட்சமாக பார்க்க போகிறோம். அப்படியே லைக், ஷேர் எல்லாம் பண்ணிட்டு வந்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டு வந்துருங்க. அடுத்தபட்சமாக என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெயில் பண்டில். மெயில் பண்டில் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ரீயாக கொடுத்தானோன்னா அதுக்கு ஒருத்தான பண்டில், மற்றபடி டைமண்ட் செலவு பண்ணி எடுக்கிற அளவு சொல்லிக்கிற அளவு வெயிட்லாம் இல்லை. இதில் எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை, வேணால் இந்த ஸ்காஃபுக்காக எடுக்கலாம், அதுவும் டைமண்ட் கொடுத்து எடுக்கிறதான்னு யோசிச்சுக்கிங்க. அதுக்கு அடுத்தபட்சமாக ஃபீமேல் பண்டில் பக்கம் போனோன்னா, ஃபீமேல் பண்டில் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு, அதாவது ஃபுல் பண்டிலாக இருக்குள்ள நல்லாயிருக்கு, ஆனால் தனியாக போட்டால் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். பேண்ட்டு கூட ஓகே, மற்றபடி வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இது எதுவும் செட் ஆகல, ஸ்காஃபு இதுக்கும் ஸ்காஃப் கொடுத்துருக்கானோ, ஆனால் ஃபீமேல் பண்டில் ஃபுல்லாக பார்க்க நல்லாயிருக்கு. எனக்கு வந்து ஃபீமேல் பண்டில் ஃபுல்லாக பார்க்க பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஏகே வந்து ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது, ஏன்னா தீம் ஸ்கின்னு. அதுக்கு அடுத்தபட்சமாக ஜீப்புக்கு போனோன்னா, இதுவுமே ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது, இதுவுமே தீம் ஸ்கின்னு, அது இல்லாமல் ஆல்ரெடி நிறையா ஃப்ரீயாக கொடுத்துட்டானோ. அடுத்து பைக்குக்கு போனோன்னா, பைக் வந்து கண்டிப்பாக ஏதாவது டாப் அப் ஈவெண்ட் 100 டைமண்ட் அந்த மாதிரி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்று, எம்பளம் மாதிரி கொடுத்துருக்கானோ, இது என்ன எம்பளமா இல்லை ஏதாவது பின்னான்னு தெரியல. அதுக்கு அடுத்தபட்சமாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபால்கோக்கு ஸ்கின்னு கொடுத்துருக்கானோ, லெஜெண்டரி ஸ்கின்னு. இந்த மாதிரி ஸ்கின்னை கொடுத்து கொடுத்து நம்மளை பெட்டு வாங்க வச்சிடலான்னு பார்க்குறோம் பைத்தியக்காரனோ, கண்டிப்பாக யாரும் பெட்டு வாங்காதீங்க, ஃப்ரீயாக இருந்தால் எடுத்துக்கோங்க. பேக்கு பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது, நிறையா இல்லை, இது ஃப்ரீ தான், பார்த்தாலே தெரியுது தீம் பேக்கு, அதனால் ஃப்ரீ தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸு, இந்த லூட்டுமே கண்டிப்பாக ஃப்ரீ தான், ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் இல்லை, சும்மா பார்க்க நல்லாயிருக்கு அவ்வளோதான். அடுத்து அப்படியே ஒரு எமோட்டை பார்த்தீங்கன்னா, சத்தியமாக சொல்கிறேன் வேறு லெவலில் இருக்குது இந்த எமோட்டு. இந்த எமோட்டை நான் உங்களுக்கு ஸ்லோ பண்ணி தான் ஷோ பண்ணிருக்கேன், இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். இந்த எமோட் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கீழே பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணிவிட்டு, வீடியோ நல்லா இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டு நம்ம இந்த மாதிரி வீடியோவே போட்டுட்டு இருக்கலாமா அப்படின்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.